ஹாய் எவ்ரிவான், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியில் அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கொரோனா வைரஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வேரியண்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு புது வகையான வைரஸ்னே சொல்லலாம். இது பேர் வந்து நியோகோவ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்ததுமே வந்தது நம்ம மீடியாவுஸெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வந்து அதை பற்றி புரளி கிளப்பி, அதாவது வந்து இந்த நியோகோவ் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு மூணு மனிதர்களையும் வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துருவாங்களாம் அப்படிலாம் வந்து நியூஸை பரப்பி மக்கள் நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து பீதியை கிளப்பி விட்டுருக்கு இந்த நியோகோ வைரஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது வந்து உண்மையான விஷயம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன, உண்மையுமே வந்து ரெண்டு பேர் வந்து பாதித்தவங்க இறப்பாங்களா, இல்லை இந்த நியோகோ வைரஸுங்கிறது புதுசாக சார்ஸ் கோவிட் மாதிரியே வந்து இதுவும் புது வைரஸா அப்படிங்கிறது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இது மனிதனுக்கு வந்து பாதிப்பே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் வந்து டிஸ்கவர் பண்ண அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் நம்ம மீடியா ஹவுசஸ்லாம் சேர்ந்து இதை பற்றி ஒன்றுக்கு பத்தாக வந்து சொல்லி மக்கள் மத்தியில் பயங்கரமாக வந்து பீதியை கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து உண்மை தன்மை என்னென்ன, இவங்க மீடியா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, இதை பற்றின ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்க போது வாங்க வீடியோ போகலாம். இப்போ வந்து சைனாவில் அவங்க ஸ்டடி பண்ண அந்த விஷயத்தில் வந்து இது சார்ஸ் கோவிட் மாதிரியே வந்து நியோகோவும் வந்து ஹைலி டிரான்ஸ்மிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இந்த மீடியாஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த மனிதனுக்குமே வந்து இந்த நியோகோ வந்து இது வரைக்கும் பாதிக்கப்பட்டதே இல்லை, இதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலி இது கண்டுபிடிச்சது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வவால்கள் மத்தியில் தான் வந்து இந்த நியோகோ அப்படிங்கிற புது வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது புதுசுன்னு சொல்ல முடியாது, இது வந்து பல காலமாக வந்து நமக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ கொரோனா வைரஸ் தான் வந்து புதுசாக வந்திருக்கு, ஆனால் நியோகோ வைரஸ் வந்து பல காலமாக இருந்துகிட்ருக்குது. 2015 அந்த டைமில் வந்து பாதித்த மர்ஸ் வைரஸ் இருக்கு இல்லையா, அதோடய திருப்பு தான் வந்து இந்த நியோகோ அப்படின்றாங்க. மர்ஸ் வைரஸ் வந்து ஃபுல்லாக மிடில் ஈஸ்டில் இந்த ஒட்டகங்கள்லாம் வந்து பாதிச்சுது, அதோடய புது வகையான திருப்பு தான் இந்த நியோகோ அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் மனிதனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலை, அதுக்குள்ளேயே வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பொருளையை கிளப்பி பயங்கரமான விஷயம் வந்து பரவுது, பயங்கரமான வந்து பீதியை கிளப்பி மக்களுக்கு மத்தியில் வந்து பயத்தை ஏற்படுத்த வேலைகளை வந்து இந்த மீடியா ஹவுசஸ் வந்து இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நியோகோ வைரஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சது கிடையாது, இது வந்து 2013 வவால்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது 2013 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். இப்போ வந்து அது புதுசாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அது வந்து மறுபடியும் அது ஒரு பேச்சு பொருளாக வந்து மாறியிருக்க தவிர இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது வந்து மனிதனுக்கு இன்னும் டிரான்ஸ்மிஷன் ஆகலை அப்படிங்கிறது இங்கே வந்து அழுத்தந்திருத்தமாக நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி வந்து மனிதனுக்கு வந்து இந்த நியோகோ பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னா அது வந்து மியூட்டேட் ஆகணும், அது வந்து ஒரு மியூட்டேஷன் ஆனால் மட்டும்தான் வந்து மனிதனுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படும். ஆனால் மனிதர்கிட்ட ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி செல் வந்து கரெக்டாக அந்த நியோகோவுக்கு வந்து எதிராக வந்து ஃபைட் பண்ணுற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த நியோகோவும் அதோடய க்ரோஸ் ரிலேட்டிவான PDF2180 அப்படிங்கிறதும் இது வந்து ரெண்டும் மியூட்டேட் ஆனால் மட்டும்தான் மனிதனை வந்து பாதிக்கும் அப்படின்றாங்க. ஸோ வந்து ஹியூமனோட AS2 ரெசெப்டர்ஸ் வந்து இந்த வைரஸை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைச்சிது. ஸோ அதனால் மியூட்டேட் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது இந்த மேலும் இந்த சைனீஸ் ஸ்டடீஸில் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டடியில் வந்து மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸ் வந்து ஒரு மனிதன் உடம்புல வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அது என்ன ஆகும், அது வந்து AS ரிசெப்டர்ஸில் வந்து அது ஒட்டி பிடிச்சி அப்புறம் மனிதனோட உடம்புல செல்லில் வந்து அது உள்ளே வரும், இதுதான் வந்து அதோடய தன்மை. இது வந்து சார்ஸ் கோவிட் மற்றும் அதோடய வேரியன்ஸ் இப்படி தான் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இப்போ கண்டுபிடிச்ச இந்த நியோகோ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் ஆகட்டும், ஸ்டீராய்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற ட்ரீட்மெண்ட்ஸோ, ஈவன் கொரோனா வைரஸ் வேக்சின்ஸ் கூட வந்து நியோகோவுக்கு வந்து எதிராக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கிறதும் இனி ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த ஸ்டடீஸில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த ஸ்டடீஸில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து மேலும் சைனீஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து மேலும் ரியலேபிள் சோர்ஸஸ் வந்து வரணும், மேலும் டேட்டா அவைலபிளாக இருக்கும்போது தான் இது வந்து இன்னும் தெளிவு வரும் அப்படின்றாங்க. சில இடங்களில் சொல்கிறாங்க மனிதன் மூன்று மனிதர்களில் ரெண்டு பேர் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஈவன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்பட்னிக் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் கூட இதை பற்றி ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ என்னென்னா அட் த மூமெண்ட் வந்து இது ஆக்டிவாக வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை,
ஆனால் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டு மாதிரியே நியோகோ வேரியண்ட்டும் ஸ்ப்ரெட் ஆகான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யன் நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த புது நியோகோ வைரஸை டிஸ்கவர் பண்ண இந்த சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் மேலும் அவங்க ஸ்டடியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த வைரஸஸ்ஸாக வந்து மானிட்டர் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து பேண்டமிக் வந்து எப்படி வந்து அது வளரும், எப்படி வந்து அது க்ரோத் ஆகும், இந்த பேண்டமிக்கோட டேர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுற வைரஸில் மற்றும் அது வரக்கூடிய வேரியன்ஸ் மற்றும் மியூட்டேஷன்ஸில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து இந்த கொரோனா வைரஸஸ் வந்து இந்த புது வகையான வைரஸ் வந்து பேட்ச் கிட்ட தான் இருக்குது, அனிமல்ஸ் கிட்ட தான் இருக்குது, இன்னும் மனிதனுக்கு வரல. அது வந்து மியூட்டேஷன் ஆகி ஏஸ் ரிசெப்டர்ஸ் மூலிமா தான் மனிதனோட செல்லில் வந்து அது பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வந்து புது புது வைரஸ்களை வந்து படித்து அதுக்கான நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது, ஃப்யூச்சரில் வர பேண்டமிக்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதுக்கான மருந்துகளும் மற்றும் வேக்சின்ஸ் போன்ற விஷயங்களும் தயார் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க ஸ்டடி பேப்பர்ஸில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி. அதாவது நியோகோ வைரஸ் அப்படிங்கிறது மனிதனுக்கு இன்னும் பரவலை, பேட்ச்ல கிட்ட தான் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து தெரியப்படுத்திருக்கு. இதை வந்து சைனாவில் இருக்கக்கூடிய வுஹானில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. நியோகோ வைரஸ் அப்படிங்கிறது இதை வந்து மனிதனுக்கு இன்னும் பரவாது அப்படிங்கிற விஷயத்தே வந்து கன்ஃபார்மே அதை வந்து அதை பற்றி தெரியப்படுத்தாமையே நம்ம மீடியா ஹவுசஸில் வந்து இதை பற்றி நிறைய வந்து பேசுகிறாங்க. அது வந்து தவறான விஷயம். ஸோ இதுதான் வந்து உண்மை தன்மை. இன்னும் மனிதனுக்கு வந்து அது பரவலை. டபிள்யூஹெச்ஓவும் இதை பற்றி வந்து பெருசாக இன்னும் பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து டேட்டாஸ் வரும்போது தான் தெரியும் ஒமிக்ரான் மாதிரி இது பரவக்கூடியதா இல்லை. வந்து மனிதனுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, பேட்ச் கிட்ட தான் இருக்குது. அங்கே வச்சு அதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து பரவக்கூடிய விஷயமாக இருக்காது. ஆனால் ஒருவேளை அது மியூட்டேட் ஆச்சு அப்படின்னா மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணால் டபிள்யூஹெச்ஓ வேணால் அதை பற்றி பேசி அதுக்கான வார்னிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு டபிள்யூஹெச்ஓ வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி வந்து அவங்களோட தியரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டிருக்கிற அந்த ஜேர்னல் வந்து பயோரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஜேர்னலில் தான் வந்து இந்த ஸ்டடி வந்து வெளியிட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ இப்போதைக்கு இந்த நம்ம மீடியா ஹவுசஸ்லாம் சொல்கிற மாதிரி அவ்வளோ தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து திருப்பு ஏற்படுது, ஒரு மியூட்டேஷன் ஏற்படுது அப்படிங்கும்போது அதை பற்றி வந்து கன்சர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் டபிள்யூஹெச்ஓ இப்போதைக்கு அதை பற்றி இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இந்த நியோகோவை பற்றி வரும்போது நான் வந்து சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேணும்ல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் தென் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின கொரோனா வைரஸ் செய்திகள், புது புது வேரியன்ஸு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பாய், தேங்க்யூ.